அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண வரவிற்கு உண்டான ஒரு எளிய பரிகார முறை தான் பார்க்க போகிறோம். மிக மிக சுலபமான ஒரு பரிகார முறை அன்பர்களே. வாங்க, அந்த முறையை எப்படி பண்ணணும் அப்படின்றத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கிர ஓரையில் 6-7 மணிக்குள்ளே குளித்து சூரிய நமஸ்காரம் செஞ்சதுக்கப்புறமா வெள்ளை நிற ஆடை அணிஞ்சுக்கணும். வெள்ளை நிற ஆடை அணிஞ்சதுக்கப்புறம் அத்தி மரத்தோட இலைகளை பற்றி எடுத்துகிட்டு வரணும். முக்கியமான ஒன்று, இலையில் கிழிசலோ ஓட்டையோ இருக்கக்கூடாது. சுத்தமான இலைகளை எடுத்துகிட்டு வரணும். 10 இலைகள் எடுத்துகிட்டு வந்து அந்த இலைகளை பால் இல்லைன்னா பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சு அது மேலே மஞ்சள் வச்சு 1 ரூபாய் நாணயம் வச்சு, 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதுக்கு மேலே மஞ்சளால் பிடிச்ச பிள்ளையாரை வைக்கணும். பிடிச்சி வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு மீதம் 9 அத்தி இலைகள் இருக்குது இல்லையா, அந்த 10 இலையில் 1 இலையில் இந்த முறையை பண்ணதுக்கப்புறமா 9 இலைகள் வந்து மீதம் இருக்கும். அந்த மீதம் 9 அத்தி இலையில் சிவப்பு சந்தனத்தை பன்னீரால் குழைச்சி, சிவப்பு சந்தனம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அன்பர்களே, அந்த சிவப்பு சந்தனத்தை பன்னீரால் குழைச்சி நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த மந்திரத்தை அந்த அத்தி மரை இலையில் நீங்கள் எழுதணும். அது என்ன மந்திரம்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதாரணி ஸ்வர்ணையை நமஹ. இன்னொரு முறை சொல்கிற அன்பர்களே, ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் கமலதாரணி ஸ்வர்ணையை நமஹ. இந்த மந்திரத்தை அத்தி மர இலையில் எழுதி தேங்காய் பழம் வச்சு மந்திரத்தை 108 முறை சொல்லி பூஜை செஞ்சுட்டு வந்தால் பண வரவு அதிகமாகும் அன்பர்களே. இதை நீங்கள் 9 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு மிக மிக பல சிறப்புகள் நடக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அத்தி மர இலைகளையும் மஞ்சள் பிள்ளையார் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சோலையும் அது எல்லாத்தையும் ஓடும் நீரில் இல்லைன்னா கடலில் கொண்டு போய் சேர்த்துடலாம். கரைச்ச மாதிரி நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த பரிகார முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நீங்கள் முன்ன எப்படி அந்த பரிகார முறையை மேற்கொண்டீங்களோ அதுக்கப்புறமா புதுசாக திமர இலைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த பரிகார முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அன்பர்களே, அனுபவ ரீதியாக உணர்வீங்க. நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் மங்களம் சிறப்புகள் நன்மைகள் இறைவனோட அருள் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அன்பர்களே. இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பரிகார முறையை கண்டிப்பாக பின்பற்றுங்க அன்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.